எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனைக்கு தினந்தோறும் வாசலில் காலபைரவரை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுங்கள் கடன் காணாமல் போகும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இலங்கை வேந்தன் அப்படின்ற வார்த்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம்னு வச்சுக்கோம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தைகள் வந்து போச்சு அந்தளவுக்கு கடன் என்பது அவ்வளோ கழுத்தை நெறிக்கும் நம்மளுக்கு நான் ஒன்று என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி உங்களுக்கு கடன் வேணுமா நகை கடன் வேணுமா பணக்கடன் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குறவங்க கேட்பாங்க தான் என்றதுக்காக கடனை நம்ம எப்போதும் வாங்கக்கூடாது நமக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த கடனை வாங்கணும் இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க பிள்ளை பொன் பிள்ளைக்கு கல்யாணம்னாலே கொஞ்சம் கடன் வரும் ஏன்னா நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு அந்த கடன் என்பது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி பணக்காரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கடன் இருக்காதுன்னு நினைக்காதீங்க ஆனால் அவங்க அஞ்சு கோடி சொத்து வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் மூணு கோடியாவது கடன் இருக்கும் நம்ம நினைப்போம் அவங்கள பார்த்தா பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கும் இப்போ நிறைய பேர் இப்போ கூட நம்ம ஒரு தொத்தர் கேள்விப்படுறோம் இல்லைங்களா கடனை பேங்க்கில் கடனை வாங்கி வச்சுட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க நாட்டை விட்டே போயிட்டாங்கன்னு அப்போ அவங்க அவங்களாம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கடனுக்கு மனசை வேதனை அடையாதீங்க நிறைய பேர் கடனுக்காக வீட் ஏதாவது ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறது எதாவது தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க தயவு செய்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நம்மளுக்கு எப்படியாவது ஒரு வழி பிறக்கும் நம்மளுக்கு தெய்வத்தை நம்பினால் கைவிடப்படாருன்ற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ராஜாக்கள் வந்து வா நம்ம நம்மளுடைய ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கால பைரவரை அதிகமாக வணங்குவாங்களாம் பைரவர் என்பது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம நான் இன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கும் போதே கோயில் உள்ள கூட திடீர்னு ஒரு சில உள்ள நாய் உள்ளே வரும் அப்போ நம்ம சந்தோஷப்படும் உண்மையாலுமே நம்மளுக்கு அந்த பைரவரோட அந்த அவருடைய அருள் நமக்கு இருக்குது அவருடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா இதை நினச்சிக்கோங்க எப்பவுமே அதே மாதிரி பசு பின் முன்னோக்கி போய்ட்டுருக்கும் போது பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நல்ல சகுனம் அது நமக்கு கிடைக்க போகுது நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதே மாதிரி கால பெயர் சன்னதிக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு விளக்கு போட்டுவாங்க கற்பூரம் ஏற்ற விட்டால் ஏற்றி வைங்க அவருக்கு வந்து என்ன பிடிக்குமோ அவருக்கு வந்து வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த புனுகு அத்தரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இதெல்லாம் அவர் அங்கே இருக்கிறார் இல்லைங்களா அந்த குருக்களை அவர்கிட்ட கொடுத்து பூச சொல்லுங்கள் இதெல்லாம் நம்ம காளை சன்னதிக்கு போய் செய்யும் பொழுது நம்ம கடன் வந்து காணாமல் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அது போகும்னு தெரியாது ஆனால் நான் இதை மட்டும் பூசிட்டா போதுமாமான்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் இப்போ பத்து பைசா வட்டி கட்டினுக்குறோம் அஞ்சு பைசா வட்டி கட்டினுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வட்டி இல்லாமல் கடை மட்டும் கொடுங்க பணத்தை மட்டுமாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க கால பைரவர் காலை பிடித்தோர் கைவிடப்படார் அதே மாதிரி கால பைரவாக போற்றி கால பைரவாக துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல நான் காலைல எழுந்து குளிச்சுட்டு தான் இதெல்லாம் இந்த மந்திரத்தெல்லாம் நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம மனதுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கினே போதே நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரி இந்த தீபம் இது நிறைய பேர் வேண்டான்னு சொல்கிறாங்களேம்மா இதை நான் ஏற்றலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தப்பே கிடையாது ஏன்னா காலபைரவருக்கு உகந்த தீபம் கடன் அடையணும்னா காலபைரவர் எப்பவுமே இன்னொரு கோயில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஈஸ்வரன் கோவில் ஒன்று அதுக்கு வந்து நம்ம பணம் அனுப்பிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு ஜபம் பண்ணி அந்த ஜபன்ற அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நம்ம பேரில் நம்மளுக்கு அந்த ஆராதனை பண்ணி அந்த இதை நம்மளுக்கு அனுப்பி வைப்பாங்க க விபூதியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த காலபைரவர் நம்ம இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றுங்க காலபைரவர் சன்னதிக்கு போயிட்டு விளக்கேற்றுங்க அது முடிஞ்ச அளவுக்கு எத்தனை அந்த கோயில் வாசப்படியிலேயே மிளகு தீபம் மிளகு க மூட்டை கட்டி விற்கிறாங்க அந்த மூட்டையில் எத்தனை மிளகு இருக்குதுன்னு கேளுங்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஒன்பது தான் சொல்லுவாங்க ஆனால் ஒன்பது ஏற்றக்கூடாது இருபத்தேழு மிளகு வச்சு தான் நம்ம ஏற்றணும் சரிங்களா அதனால் வீட்டிலேருந்து தயார்படுத்தி எடுத்துகிட்டு போங்க இல்லை நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறதா இருந்தால் அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருபத்தேழு மிளகு வச்சு கட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஏற்றுங்க ஏன்னா ஆண்கள் சில நேரம் ஆஃபீஸ்லேருந்து நேராக கூட விளக்கு கோயிலுக்கு போவாங்க விளக்கு ஏற்றுவாங்க சரிம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலே இல்லை நான் பக்கத்தில் ஈஸ் நான் ஈஸ்வரன் கோயில் இருந்தால் தான் காலபைரவர் சன்னதி இருக்கும் காலபைரவர் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க தினந்தோறும் உங்களுக்கு அந்த மாதவிடாய் சமயம் தவிர ஏன்னா கடன் வந்து கழுத்தை நெரிக்குது எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அப்போ நம்ம அதுலேருந்து வெளியே படிப்படியாக கொண்டு வந்து நிஜமாக சொல்றங்க நம்பினார் கைவிடப்படுவதில்லை தட்டனாதான் திறப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க கட்டமாக துணி எடுத்து அதில் இருபத்தேழு மிளகு எண்ணி ஒரு ஒரு மிளக வைக்கும்போதும் காலபைரவா துணை ஸ்ரீ காலபைரவா போற்றி காலபைரவா துணை காலபைரவா துணைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அந்த மிளக வச்சு இருபத்தேழு மிளகையும் ஒரு சின்ன மூட்டை அப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியோ இல்லை வெள்ளை துணியோ அதை ரெடி பண்ணி அதை மூட்டை மாதிரி கட்டிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இதே மாதிரி இந்த ஒரு இது இருக்கும் பின் நீங்கள் இந்த மாதிரி தட்டு இல்லைனா கூட நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன தட்டு கூட அது மேலே ஏற்றலாம் இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம் அரச இலை வேலை கிடச்சிதுன்னா அந்த அரசலையை எடுத்துகிட்டு வந்து அது மேலே வச்சு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க இது வந்து வாசலை நிலைவாசலையை ஏற்றுங்க ஏன்னா நிறைய பேர் மிளகு தீபம் வீட்டில் ஏற்றக்கூடாது அந்த தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த நிலைவாசலில் நீங்கள் ஏற்றி வைங்க நம்மளுக்கு கடன் காணாமல் போகும் படிப்படியாக கடன் குறையிறத கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அது விளக்கு எரிஞ்சு ஃபுல்லாக அந்த துணி ஃபுல்லும் எரிஞ்சு முடிக்கட்டும் அந்த மிளகு ஒன்று ஒன்று எரிஞ்சு முடித்த அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் மடித்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் அதே மாதிரி தினம் தினம் இருபத்தேழு மிளகு ஒரு நாள் தவறுனா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் இந்த இருபத்தேழு மிளகுக்கும் அவ்வளோ ஒரு மகத்துவம் உண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா பத்து மிளகு இருந்தால் பகையூர் வீட்லேயும் நம்ம போய் சாப்பாடு உணவருந்தலாம்னு அந்த மாதிரி விஷயம் இது அப்படி இல்லைம்மா நான் வந்து காலை ஒரு சன்னதிக்கே போகிறேன் அங்கே நான் இலக்கியத்தலாமா தாராளமாக ஏற்றுங்க பூசணிக்காயை வாங்குங்க ரெண்டாக அரிஞ்சு பூசணிக்காயை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அது உள்ள இருக்கிறதெல்லாம் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டா தொடடச்சிடுங்க கொஞ்சம் ஈரத்து வெள்ளை துணி நல்ல துணி வச்சு அதை தொடச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அது ஒன்று செய்யலாம் அடுத்தது தேங்காய் வாங்கி ரெண்டா சமமாக உடச்சி அந்த தேங்காயை அதேமாரி தொடச்சிட்டு தேங்காயே ஊற்றி காலபைரவ சன்னதியில் விளக்கு போடலாம் இது ரெண்டும் ரொம்ப சக்தி வாய்ந்த தீபங்கள் இந்த தீபத்தை நம்ம காலபைரூர் சன்னதிக்கு போட்டுக்கிட்டே வாங்க இப்போ நிறைய பேருக்கு தொடர்ந்து செஞ்சு நல்ல பலன் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க ஏன்னா இதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இதை என் திரும்பவும் நான் சொல்லுவோம் இன்னும் ஞாபகம் மறந்தவங்களுக்கு கூட திருப்பி நீங்கள் இதை விளக்கெல்லாம் போட முடிலன்னா கூட பரவாயில்லைங்க கால பைரவா துணை கால பைரவா துணை கால துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்களேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி பெற திறந்து அந்த கடன் அடைகிறதுக்கான நீங்கள் வேலை செய்கிறதுலேயே திடீர்னு உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு லோன் கொடுப்பாங்க அதை நம்ம க வட்டி முதலுமா கூட அடைச்சிடலாம் இல்லைங்களா வட்டி மட்டுமே கட்டின்னு இருக்கிறத விடவே வட்டி முதலும் சேர்ந்து அடைஞ்சால் நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரும் அந்த மாதிரி நீங்கள் கால பைரவா துணை கால பைரவா துணைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை காணாமல் போகும் நல்லதே நடக்கும் இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேங்க சிவன் சிவனோட ரூபந்தான் அந்த கால பைரவரும் அவர் ஒன்றும் வேறு இது கிடையாது சிவன் அதனால் நாய்கள் வந்து இது நான் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி நாய்க்கு போடுங்க நிறைய பேர் இப்போ அந்த நாய் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிற பயப்படுறீங்க பயப்படாதீங்க இந்த வெறி பிடிச்ச நாயாக இருந்தால் நம்ம அது கிட்ட போத்தவையில் மற்ற நாய்களுக்கு உணவலியுங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம இதில் இருந்து வெளியே வந்துடுவோம் கடன்லேருந்து வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்